இருக்கு. பெரிய ஆக்சிடென்ட் தான். லோடோட வந்து கவுத்து விட்டாங்க. கண்ணாடியெல்லாம் நொறுங்கிருச்சு வண்டியோடது. ஆளை தானோ அந்த வண்டியோட டயர் வெடிச்சிருச்சாங்க. ஸோ டயர் வெடித்து அப்படியே ஸ்கிட்டாகி வண்டி கவுந்துருச்சு. ஆப்போசிட் ரோட்டில் வந்துட்டு கட்டை எல்லாம் விழுந்து ரோடு கொஞ்சம் நேரம் பிளாக்கில் இருந்ததுங்க. அப்புறம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே என்ன ஆச்சு, டிரைவருக்கு எதாவது ஆயிடுச்சான்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். டிரைவருக்கு எதுவும் அடிபடல, கூட உட்காந்துருந்தவருக்கு மட்டும் லைட்டாக அடிபட்டுருச்சான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ் கிளம்புற வரையும் அங்கேயே தாங்க இருந்தோம். அப்புறம் தான் கிளம்பணும். வண்டியோட கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்களும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள் விஎஸ். நம்ம கரெக்டாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு சொல்ல முடியாது. இது மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் பார்த்துருக்கேன் நான் ட்ராவல் பண்ணும்போது. அதெல்லாம் பார்த்துட்டு போகும்போதே மனசு கஷ்டமாக இருக்குங்க. இனிவே நடக்கணும்னு இருந்தால் நடந்து தாங்க ஆகும். மணி வந்துட்டு 8 ஆயிடுச்சு. நம்ம இன்னும் திருநெல்வேலியே போகல. திருநெல்வேலியே இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குதான். ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் HP பெட்ரோல் பங்க் ஒன்று இருந்தது. ஸோ ஐஸ் வாட்டரை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன். சாஃப்டாக இருக்குதுங்க இந்த பில்லு. இதை படுத்து அப்படியே தூங்கும் போல் இருக்க. பட் அதுக்கெலாம் விட மாட்டாங்க, சீக்கிரம் ரீச் ஆகணும். வேறு வாங்க பார்ப்போம் எப்போ போய் சேர்றேன். மணி வந்துட்டு 11:00. நம்ம மதுரை டோல்கேட் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். சீக்கிரமாக பெரம்பலூர் போயிடுவேன்ட்டு தான் நினைக்கிறேன். ரைடு ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு ஃபியர் இருந்ததுங்க, நம்மளால் இந்த ரைடை முடிக்க முடியுமா என்னான்ட்டு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிட்டேனா அதனால். கொஞ்சம் சீக்கிரமாக வீடு போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், கீப் சப்போர்ட். அண்டு நம்ம டாமிக்கும் வந்துட்டு சுத்தமாக ரெஸ்ட்டே இல்லை. திருநெல்வேலியில் ஒரு ஸ்டாப்பிங் எடுத்தேன், அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரெயிட்டாக மதுரை டோல் வந்துட்டேங்க. ஸோ இடையில எங்கேயுமே ரெஸ்ட்டே கொடுக்கல. அவன் பையன் ரொம்ப சூடாகிட்டான். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் இன்ஜின் ஆஃப் பண்ணி ரெஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்பலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. லாஸ்ட் மினிட்டில் நம்ம டாமி வந்துட்டு சொதப்பிட்டாங்க. பெட்ரோல் காலி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 200 பெட்ரோல் போட்டால் தான் கொண்டு போய் சேர்ப்பான். பரவாயில்ல, அவனையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு 60 mileage தந்திருக்கான். இந்த ட்ரிப்புக்கே மொத்தமாக 2 டேங்க் ஃபில் தான் பண்ணியிருக்கேங்க. ஸோ வேறு எங்கேயும் டேங்க் ஃபில் பண்ணலை, பெட்ரோலும் அடிக்கலை, வேறு வழி இல்லை. அண்ணன் வேறு தூங்கிட்டுருக்காரு, அவரை எழுப்பி விட்டு பெட்ரோல் போட்டு அதான் ஆகணும். அப்போ தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். நல்லா தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி விட்டாச்சு பாவம். வேறு எங்கேயும் பெட்ரோல் பங்க்கும் இல்லைங்க. நாங்களும் வழியில் பார்த்துட்டே வந்தோம், எல்லாம் க்ளோஸில் இருந்தது. ஸோ இந்த பங்கை விட்டோம்னா அடுத்து எங்கேயும் பெட்ரோல் அடிக்க முடியாதுன்ட்டு தான் எழுப்பி விட்டோம். லாஸ்ட்டாக வீட்டில் கிளம்பும் போது எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன். எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு 200 எதுக்கும் கையில் வச்சுக்கிடான்னு கொடுத்தாங்கங்க. அந்த 200 இங்கே தான் உதவுது. செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே வச்சிருந்தேன், பட் இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டேங்க. இதுக்கு மேலே நம்ம கையில் சுத்தமாக அமௌண்ட்டே இல்லை, ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இன்னும் 100 kilometers இருக்குது நம்ம பெரம்பலூர் ரீச் ஆகிறதுக்கு. டைம் இப்போ 3:30 ஆகுது. ஐ திங்க் ஒரு 5:00 போயிடலாம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு பெரம்பலூர் போகிறேன்ட்டு. இதுக்கு மேலே நம்மளுக்கு செலவுன்னு ஒன்றும் இல்லை. ஸோ இருந்த காசு எல்லாம் முடிஞ்சிச்சு. மணி வந்துட்டு 5:00 விஎஸ். பெரம்பலூர் வந்தாச்சு, எப்படியோ பெரம்பலூர் வந்து சேர்த்துருச்சு. இருந்தாலும் பெட்ரோல் முடிய போது முடிஞ்சு அந்த 200 பெட்ரோலும். ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.